யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ஷனில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய சைன் அலர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அது எந்தெந்த சைன் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம மேனிஃபெஸ்டேஷனே பண்ணாமல் இருக்கும்போது கூட வெளியே இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆபத்துல இருந்து யூனிவர்ஸ் நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளுக்கு எப்படி சைன் கொடுப்பாங்க? அந்த மாதிரி சயின்ஸ்க்கு என்ன பேரு? அலர்ட் சயின்ஸ், வார்னிங் சயின்ஸ், அபாய அறிகுறி, எச்சரிக்கை அறிகுறி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். யூனிவர்ஸ் நம்மளுக்கு எப்படி சைன் கொடுப்பாங்க வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா. ஐ எம் எ ஃபிலிம் டைரக்டர். பேய்க்கொட்டு அப்படிங்கிறது தான் நான் எடுத்த படம். சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. எஸ் லாவண்யா டைரக்டர் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சேனல் இன்னொன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலில் ஒன்லி இங்கிலீஷில் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் பற்றி தான் நான் அதில் பேசிக்கிட்டு இருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ விருப்பமுள்ளவர்கள் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த சேனலோட லிங்க்கும் அந்த சேனலை வந்து ஃபியூச்சரும் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேனல்லையே. ஓகேங்களா? நம்மளுக்கு யூனிவர்ஸ் எப்படி சைன் காட்டுவாங்க, இல்லை நம்ம சும்மாவே இருந்தால் கூட நம்மளை யாராவது ஏமாற்றணும்னு நினச்சாலோ, இல்லை புறம் பேசணும்னு நினச்சாலோ, இல்லை நம்ம குடும்பத்தையோ இல்லை நம்மளையோ சிதைக்கணும்னு நினச்சாலோ, இல்லை நம்ம வளர்ச்சியை பார்த்து அவங்க ஒரு வைத்தறிஞ்சு பொறாமப்பட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணாலோ, இப்போ நாம் ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம், அதை பண்ணாதீங்க, இதனால உங்களுக்கு நல்ல விளைவு வரப்போகிறதில்ல, இது வந்து சக்ஸஸ் ஆக போகிறதில்ல, ஓகேவா, இல்லை இதில் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்க போகுது அப்படின்னா முதல் வரக்கூடிய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும் போது உங்களை தடுத்து நிறுத்தும் அப்டக்கல்ஸ். அப்டக்கல்ஸ் நம்மளுக்கு நிறைய விதமாக அவங்க கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அப்டக்கல் எந்த மாதிரி அப்படின்னா, தடைகள் எந்த மாதிரி அப்படின்னா, இன்சிடென்ட்ஸ் மூலயமா, ஓகேவா, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, ஏதோ ஒரு அடிப்படும், அந்த போகிற இடத்துல ரோட் பிளாக் பண்ணிடுவாங்க, போகும்போது மரம் உடஞ்சி விழுகும், இல்லை நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ் அவங்க உங்களை பிடிச்சி இழுப்பாங்க. எப்போவுமே போகும்போது ஜாலியாக பை பை சொல்கிற குழந்தைங்களோ இல்லை உங்கள் பெட் அனிமல்ஸோ அன்றைக்கி உங்களை போகவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சரி, இதையெல்லாம் தாண்டி நம்ம போகலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ தடுக்கி சிறு இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்மளுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா போகிற வழியில் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாது, ஏதாவது ஆக்சிடெண்ட்டை நம்ம கண்ணில் காமிப்பாங்க. அப்போது நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம், ஓகேவா, யாருக்கோ நடக்குது நம்மளுக்கு என்ன அப்படின்னு. நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம வண்டிக்கு முன்னாடி மரம் உடஞ்சி விழுகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கெத்தா எத்தனை வந்தாலும் தாங்க வேண்டாம், நான் ரொம்ப நல்லா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா தடைகளையும் பிரிச்சு கொண்டு அப்பவும் நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஓகே, அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒன்னா நீங்க போக வேண்டிய அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஏர்கிராஃப்டோ ஆல்ரெடி ப்ரீபோன் ஆகி டைமோ அப்படி கிளம்பி போயிருக்கோம், எல்லா டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கும், எல்லா ஆன் த ஸ்பாட்ல போனதுக்கு அப்புறம் அந்த டிக்கெட்டோட விலையை நாங்கள் ஏற்றிட்டோன்னு ஆன் த ஸ்பாட்ல சொல்லுவாங்க. அவ்வளோ அமௌண்ட்டும் அப்படி இப்படின்னு சமாளித்து கட்டிட்டு நீங்கள் அங்கேயும் போவீங்க, ஓகேவா. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட செய்தி வரும், நீங்கள் இங்கேருந்து அங்கே போனதுனால தான் அது நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வருவது ஆட் ரிக்வஸ்ட். இது என்னது ரிக்வஸ்ட்? இப்போ உங்ககிட்ட யாராவது பேசணுன்னோ இல்லை ஃபாலோ பண்ணணுன்னோ அப்படின்னு அடிக்கடி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை நேர்லேயே இருக்கட்டும், ஓகேவா, இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை தூரத்து உறவாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க திரும்பி திரும்பி உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க, ஓகேவா.
அது மேபி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பற்றியும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை பற்றின ஒரு விஷயமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆட் ரிக்வஸ்ட் மனுஷங்க மூலயமா மட்டும் வராது. இப்போ நீங்கள் டக்குன்னு சோஷியல் மீடியாவை திறந்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பார்க்கணுன்றத நீங்கள் முடிவு பண்ண மாட்டாங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க. உங்களை எந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆடோ, இல்லை அதுக்கு உண்டான ஏதோ ஒரு போஸ்ட்டோ, இல்லை ஏதோ ஒரு பாட்டோ உங்களை பார்க்க வைப்பாங்க. இந்த இன்சிடெண்ட் எனக்கும் நடந்திருக்கு. என்ன வந்து 170,000 பீப்புள், ஒரு லேடியும் ஒரு ஜென்னும் என்னை ஏமாற்றணும்னு நினச்சாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது என்ன அதை ஏமாற்ற விடாமல் யூனிவர்ஸ் தான் காப்பாற்றினாங்க. நான் சோஷியல் மீடியாவுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ரிலேட்டடான வீடியோஸோ போஸ்ட்டோ ஆடோ தான் திரும்பி 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 15 நாள் வருது, அப்போ கூட எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நான் யோசிக்கிறேன், என்ன இது திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் எந்த ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா தான் அதை திருப்பி திருப்பி உங்களுக்கு அது வந்து சஜஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதை திரும்பி காமிக்காது. அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணி போய் கூட திரும்பி திரும்பி அதை காமிச்சிக்கிட்டே இருக்குன்னா தெர் இஸ் சம்திங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும்ல. அது மாதிரி எனக்கு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 15 டேஸ் கழிச்சு தான் எனக்கு தோணுது. மோர் தென் 15 டேஸ் ஆல்சோ ஐ திங்க். ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா என்கிட்ட ஒரு விஷயத்தை அவங்க விற்கணும்னு நினைச்சாங்க இல்லையா, அதோட மதிப்பு வெறும் 3000. ஆனால் என்கிட்ட 170,000 அவங்க என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க, இன்னும் பில்லு கொடுக்கல. கடைசியில் அந்த அமௌண்ட்டை எனக்கு திருப்பி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த மெசேஜை திருப்பி திருப்பி அமுச்சுட்டே இருக்கும்போது நான் இதை பற்றி நான் ஆராய்ச்சி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நம்மளுக்கு இதை பற்றி தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நேம்ஸ். நேம்ஸ் வச்சு என்னங்க அலர்ட் வரும் யூனிவர்ஸ் கிட்டேருந்து அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நேம் மட்டும் நம்மளுக்கு திரும்பி 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 காமிச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு யூனிவர்சல் மெசேஜ்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட நபரை மேபி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சும் தெரியாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்ததுனால அது காமிக்கும். இப்போ நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னா அவங்க ஒன்றா உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகிருக்கணும். ஓகே, இல்லை நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமப்படணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு பர்சனை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் அந்த பர்சனை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகி அந்த பர்சனை வந்து நீங்கள் வெளியே அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ அவங்களோட நேம் காமிக்கும். ஓகேவா, இப்படி காமிக்கிறதுனால என்ன அலர்ட் சைன் வரப்போகுது, வார்னிங் சைன் வரப்போகுது அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை பொறுத்து அந்த அலர்ட் சைன் வரும். இப்போது நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்னா அதே நபரோட நேமை காமிக்கும். அப்போது நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க, அவங்களால உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் யாரை பார்த்து பொறாமையும் படல, நீங்கள் ரொம்ப சோபர் கைண்ட், ரொம்ப நல்ல பர்சனாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஆபத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸ் அதை வச்சு அப்சர்வ் பண்ணி யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க நேமை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது கூட ஒரு அலர்ட் சைன் தான். இது ஒரு அலர்ட் சைன் தான், அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் லவ் வைப்ரேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம அலர்ட்டாக எடுத்துக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் அவங்கள ஈர்த்துருக்குறீங்க, அதனால் உங்களுக்கு அவங்களோட நேம் தென்படுது. இப்போது நீங்கள் உங்ககிட்ட இருந்தோ அவங்கக்கிட்ட இருந்தோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருது, எமோஷன்ஸ் வருதுன்னா அப்போ அவங்களோட நேம் காமிக்கிறதுனா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பர்சனை திருப்பி திருப்பி யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த பர்சனோட ஃபோட்டோவோ, இல்லை அந்த பர்சனோட நேமோ, இல்லை அந்த பர்சன் மாதிரியே இருக்கிற யாரோ, அட அவனை மாதிரியே இவன் இருக்கான்ல, அந்த பொண்ணு மாதிரியே இந்த பொண்ணு இருக்கால, அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது யூ ஷுட் பி கேர்ஃபுல், கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த சைனோட அர்த்தம். நெக்ஸ்ட்டு
ஜென்ரலாகவே நம்ம யூனிவர்ஸ் சயின்ஸ் அப்படின்னா காமனாக நம்ம என்ன பார்ப்போம்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ். இந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்த்த உடனே நம்ம யூனிவர்ஸ் சைன், ஓகே, ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது அந்த சயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்காம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம காமனாக எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போது அதனால இந்த சைன் வருது, நீங்கள் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது ரொம்ப தவறான விஷயம். இப்போ ஒரு நம்பர் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் காமிக்கிறாங்கன்னா யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேசுகிறாங்க, ஏஞ்சல்ஸ் மூலியமாக தான் அவங்க பேசுகிறாங்க, ஏஞ்சல்ஸ் தான் அந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஆனால் அது ஒன்லி மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சைன் மட்டுமே கிடையாது. உங்களை ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து காமிக்கணும்னு நினைச்சாலுமே அவங்க இப்படி தான் பேசுவாங்க. சில நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு திருப்பி 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 காமிக்கும் பாருங்க. இப்போ 1111 ஓகே, 2222 இல்லை 333 அந்த மாதிரி நம்பர்ஸ், ஓகே, இல்லை ஒரு பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ், 727 212 இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில், 2211 1212 இந்த மாதிரி பேட்டர்ன்லேயோ நீங்கள் ஒரு சைனை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறீங்க, இல்லை 2 தடவை பார்த்தா கூட ஓகே தான், இல்லை 3 தடவை பார்த்தா கூட ஓகே தான், நாட் அன் இஷ்யூ, ஓகே. பட் அடிக்கடி அதே சைனை அதே நாளில் திரும்பி 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 எங்கே பார்த்தாலும் அதே நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, திரும்பி 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 பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அலர்ட் சைன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளைஸ், பட்டர்ஃப்ளைஸ் வரும், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும், ஆனால் அதோட சிறகு மட்டும் இருக்கும், அதோட விங்ஸ் மட்டும் இருக்கும், இல்லைன்னா அந்த பட்டர்ஃப்ளை செத்து போயிருக்கும். இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் செத்து போச்சுன்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம், அதோட லைஃபே ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க, அப்புறம் செத்து போகாமல் இருக்குமான்னு. அப்படியே செத்து போகிறதா இருந்தாலும் அது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செத்து போகும். டெய்லி வந்து வந்து ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையாக வந்து வந்து செத்து போகுமா? ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி, அதனால தான் நான் சொல்கிறேன். டெய்லி எங்கள் வீட்டில் வந்து 2 பட்டர்ஃப்ளை, 3 பட்டர்ஃப்ளை, 4 பட்டர்ஃப்ளை டெய்லியுமே வந்து வேறு வேறு பட்டர்ஃப்ளைஸ் வந்து செத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அது வந்து நெகட்டிவ் சைன் தான். ஒரு நாள் நடந்தது ரெண்டு நாள் நடந்ததுன்னு அது கோயின்சிடென்ஸு. அந்த லேடி சொல்கிறாங்க, டெய்லியுமே அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை செத்து போய் இருக்கிறத நான் என் கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு. அப்போது தட் இஸ் அ நெகட்டிவ் சைன் ஒன்லி, அது வந்து ஒரு அலர்ட் சைன் தான், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு அலர்ட் சைன். தேவதைகள் தான் இந்த பட்டர்ஃப்ளைஸ், ஓகேங்களா? அப்போ யூனிவர்ஸையே வந்து ஒரு ஆப்போசிஷன் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டி அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னும் வேறு விதமாகலாம், எப்படி அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பீப்புள் இவங்கெல்லாம் எப்படி வந்து யூனிவர்ஸ் அலர்ட் சைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சில மனிதர்களை நம்ம ஒரே நாளில் திரும்பி 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 பார்ப்போம், ஓகேவா? நீங்கள் ஒரு மாலுக்கு போவீங்க, அங்கேயும் அவங்கள பார்ப்பீங்க. திடீர்னு சரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவீங்க, அங்கேயும் அதே பர்சனை பார்ப்பீங்க, இல்லை அதே பர்சன் மாதிரி இருக்கிற இன்னொரு பர்சனை பார்ப்பீங்க, இல்லைன்னா அந்த பர்சனோட நேமை பார்ப்பீங்க. அந்த மாதிரி அந்த பர்சனை ஞாபகம் ஊட்டக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அவங்க பர்த்டேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று காமிக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த அனிமல்ஸ், அனிமல்ஸோ பேர்ட்ஸோ, ரொம்ப பெக்யூலரான அனிமல்ஸ் பேர்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா? அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் ரொம்ப ரேரான பேர்டாக இருக்கும், ரொம்ப ரேரான அனிமலாக இருக்கும். அந்த அனிமல், அந்த பேர்டு, அந்த ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பி 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 உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி திரும்பி திரும்பி பட்டுக்கிட்டே இருந்தாலும் என்ன அர்த்தம்? யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு தப்பான காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க ஏதோ தப்பான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அதை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நான் சொன்ன இந்த இத்தனை விஷயங்கள் மூலியமாகவும் அலர்ட் சைன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு, அதை நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. இனிமே கவனிப்போம், அருமையான மேனிஃபெஸ்டேஷன்ஸை நம்ம செய்வோம், நிறைய நம்மளோட ஆசைகளை ஈர்த்து அடைவோம்.
ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு டாப்பிக்கில் உங்கள் கூட நான் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, என்னோட சேனலுக்கும் எனக்கும் பேய்க்கொட்டு அப்படிங்கிற என் படத்துக்கும் ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்ருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.